சுந்தரி சீரியல் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் பண்ணலாம் வாங்க. சுந்தரி ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ கார்த்திக் மாடியில நின்னுட்டு கீழே வர்றதுக்காக யாராவது இருக்கீங்களான்னு கேட்டுட்டு இருக்காரு. சுந்தரி உடனே மாடிக்கு போயிட்டு கார்த்திக் கையை பிடிச்சு கீழே கூப்பிட்டு வராங்க. அப்போ அங்க அப்பத்தா மாலினி லக்ஷ்மி எல்லாரும் வந்திருந்தாங்க. சுந்தரி கார்த்திக் கிட்ட, இனி உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்டயே கேளு, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு சொல்றாங்க. லக்ஷ்மி உடனே, என்ன சுந்தரி இப்படிலாம் பேசுற, கார்த்திக்கு ஏதோ ஒண்ணுனா நான் அவனை பாத்துக்க கூடாதா, அவனை பாத்துக்கிறது எங்களுக்கு என்ன டிஸ்டர்பாவா இருக்கும்னு சொல்றாங்க. சுந்தரியும் பின்ன என்னக்கா, கார்த்திக் எவ்வளோ நேரம் மாடியில் நின்றுட்டு கீழே வர்றதுக்காக கூப்பிட்டுட்டு இருக்காரு, உங்கள் யாருக்கும் காது கேட்கலையா கார்த்திக் கூப்பிட்டதுன்னு கேட்குறாங்க. லக்ஷ்மியும், இல்லை சுந்தரி, நான் மாலினி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தா அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க. சுந்தரியும், இனி நீங்கள் யாரும் கார்த்திகை பார்த்துக்க வேண்டாம், நானே அவரை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்க. கார்த்திக்கும் ஸ்பூனை வச்சு எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாரு. ஆனால் அவரால் ஒழுங்காக சாப்பிட முடியலை, சாப்பாடெலாம் கீழே சிந்துது. சுந்தரி உடனே, இரு கார்த்திக், நான் ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து கார்த்திக்கு ஊட்டி விடுறாங்க. சுந்தரி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அப்பத்தா வாயை திறந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. லக்ஷ்மி மாலினிய வானு கூப்பிட்டு போயிருந்தாங்க. அப்பத்தாவும், நீ திருந்தவே மாட்டடின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. சுந்தரி கார்த்திக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அவரை கூப்பிட்டு அவரோட ரூமுக்கு போய் விட்டுட்டு போகிறாங்க. கார்த்திக்கு சுந்தரி அவரை பார்த்துக்கிறத நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நம்ம ஒரு பிளான் போட்டு தான் வீட்டுக்குள்ளே வந்தோம், ஆனால் இந்த சுந்தரி அது தெரியாமல் நம்மளை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாளே, ஆனால் என்ன பண்ண, எனக்கு வேற வழி தெரியலை, நான் வந்த வேலையை பார்க்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்போது சுந்தரி ரூம்குள்ளே வராங்க. கார்த்திக் கண் கலங்கி உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு கார்த்திக், உடம்புக்கு எதுவும் முடியலையா, ஹாஸ்பிட்டலுக்கு போவோமான்னு கேட்குறாங்க. கார்த்திக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுந்தரி, எனக்கு அம்மா ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்கிறாரு. சுந்தரியும், சரி ஒன்றும் இல்லை, அதான் நான் இருக்கேன்லன்னு சொல்லிட்டு கார்த்திக் பக்கத்தில் உட்காந்து அவரை தூங்க வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் சுந்தரி அப்படியே தூங்கியிருந்தாங்க. கார்த்திக் சுந்தரியவே பார்த்துட்டு இருக்காரு. வெற்றிக்கு கார்த்திக் மேலே டவுட் இருக்கு, அதை கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கார்த்திக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு கார்த்திக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டரை பார்த்து பேசுகிறாரு. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், பொய் சொல்லாமல் சொல்லணும்னு சொல்கிறாரு. டாக்டரும் கேளுங்கன்னு சொல்கிறாரு. வெற்றி கார்த்திகை பற்றி கேட்குறாரு. டாக்டரும் ஃபஸ்ட்டு வெற்றிக்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டுக்காரு, ஏன்னா கார்த்திக் டாக்டர்கிட்ட நிறைய பொய் சொல்லி சென்டிமெண்ட்டாக பேசியிருப்பாரு. வெற்றி டாக்டர்கிட்ட கார்த்திகை பற்றின உண்மையெல்லாம் சொல்கிறாரு. டாக்டரும், அவன் அவ்வளோ கெட்டவனா, ஏன்ட்ட என்னமோ அவன் ரொம்ப நல்லவன் மாதிரி காட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் வெற்றிக்கிட்ட சொல்லியிருந்தாரு. வெற்றியும், தேங்க்ஸ் டாக்டர், இனி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து நேராக சுந்தரி வீட்டுக்கு தான் கிளம்புறாரு. அப்பத்தாக்கு சுந்தரி கார்த்திகை தாங்கி தாங்கி பார்த்துக்கிறது சுத்தமாக பிடிக்கலை. அதனால் கார்த்திகை ஏதாச்சும் பண்ணி வீட்டை விட்டு அனுப்பணும்னு முடிவு பண்ணுறாங்க. என்ன பண்ணால் அந்த கார்த்திகோட உண்மையான முகம் வெளியில் வரும்னு யோசிக்கிறாங்க. அப்போ அப்பத்தாக்கு ஒரு ஐடியா வருது. அணு தான் ஒரே வழி, கார்த்திகை ட்ரிகர் பண்ணி அவன் உண்மையான முகத்தை சுந்தரிக்கு காமிச்சிடலாம்னு போகிறாங்க. வெற்றி சுந்தரி வீட்டுக்கு வந்திருந்தாரு. சுந்தரின்னு கூப்பிடுறாரு. அப்பத்தா வெற்றி சத்தம் கேட்டு வந்து பார்க்குறாங்க. வாங்க வெற்றி தம்பின்னு கூப்பிடுறாங்க. வெற்றியும், சுந்தரி எங்க அப்பத்தான்னு கேட்குறாரு. அப்பத்தாவும், அவள் எங்கே இருப்பா, அந்த கார்த்திகை தூங்க வச்சுட்டு இருப்பான்னு சொல்கிறாங்க. வெற்றியும், சரி என் கூட வாங்க அப்பத்தான்னு கூப்பிடுறாரு. அப்பத்தாவும், நீங்கள் போங்க வெற்றி தம்பி, நான் வரேன்னு சொல்கிறாங்க. வெற்றியும் மாடிக்கு போய் பார்க்குறாரு. சுந்தரி மடியில் கார்த்திக்
படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இத பார்த்ததும் வெற்றிக்கு கொஞ்சம் பொசசிவா ஆகுது. உடனே சுந்தரிய போய் எழுப்புறாரு. சுந்தரியும் எழுந்து வெளியில வந்துருதாங்க. சுந்தரிய கூப்பிட்டு ஹாலுக்கு வந்துருதாரு. சுந்தரியும் என்னாச்சு வெற்றி, ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. வெற்றியும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சுந்தரின்னு சொல்றாங்க. சுந்தரியும் சொல்லுங்க வெற்றின்னு சொல்றாங்க. வெற்றியும் கார்த்திகை பத்தின உண்மைய சொல்ல வராரு. அப்போ அங்க லக்ஷ்மியும் மாலினியும் வராங்க. வெற்றி லக்ஷ்மி மாலினிய பார்த்ததும் சுந்தரி கிட்ட தனியா பேசணும்னு சொல்றாரு. சுந்தரியும் இங்கேயே வச்சு சொல்லுங்க வெற்றி, அக்காவும் மாலினியும் யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றாங்க. வெற்றி கார்த்திக்கு கண்ணு நல்லாவே தெரியும் சுந்தரி இவ்வளோ நாள் உங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்காருன்னு சொல்றாரு. வெற்றி சொன்னதை கேட்ட சுந்தரி, நீங்க சொல்றத நான் ஏன் வெற்றி நம்பணும்னு வெற்றிய நோஸ் கட் பண்ணியிருந்தாங்க. வெற்றியும் என்ன சுந்தரி இப்படிலாம் பேசுறீங்கன்னு கேக்குறாரு. சுந்தரியும் பின்ன என்ன வெற்றி, நான் கார்த்திகை வீட்டில் சேர்த்துக்கிட்டதே உங்களுக்கு பிடிக்கல, இப்போ அவரை நான் பார்த்துக்கிறத வச்சு உங்களுக்கு பொசசிவ் ஆகியிருக்கும், அதான் நீங்கள் இப்படிலாம் பேசுறீங்கன்னு சொல்கிறாங்க. வெற்றியும் ஐயோ சுந்தரி அப்படிலாம் இல்லை, நான் டாக்டரை பார்த்து பேசிட்டு வந்தேன், டாக்டர் தான் கார்த்திகை பற்றின எல்லா உண்மையையும் என்கிட்ட சொன்னாருன்னு சொல்கிறாரு. அப்போ லக்ஷ்மி வெற்றி கிட்ட வந்து, இது எங்க குடும்ப விஷயம் தம்பி, இதுல நீங்க தலையிடாதீங்க, அது மட்டும் இல்லாம என் தம்பி கார்த்திகை பத்தி தப்பா சொல்லாதீங்க, அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வரும்னு சொல்றாங்க. வெற்றி சுந்தரி என்ன நம்பு, நான் வேணா டாக்டருக்கு கால் பண்ணி தரட்டுமா பேசுறியான்னு கேக்குறாங்க. ஆனா சுந்தரி வேண்டாம் வெற்றி, எனக்கு கார்த்திகை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல, ஒருவேளை அவன் கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சாலும் பரவாயில்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றாங்க. வெற்றியும் ஏன் சுந்தரி இப்படிலாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. அப்பத்தான் அனுவோட போட்டோவை எடுத்துட்டு கார்த்திக் ரூமுக்கு போறாரு. கார்த்திக் சுந்தரி வெற்றி பேசிட்டு இருக்கிறத உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்காரு. அப்போ அப்பத்தா கார்த்திகை பார்த்து, இனியோட உன்னோட நாடகம்லாம் முடிஞ்சுதுடான்னு சொல்லிட்டு அணு போட்டோவை எடுத்து கார்த்திக் முன்னாடி காமிச்சு நெருப்பு வச்சு எரிச்சிருந்தாங்க. இதை பார்த்த கார்த்திக்கு கோபம் வந்துடுது. உடனே எழுந்து அப்பத்தா கையில் இருந்த அணு போட்டோவை வாங்குறதுக்கு வராரு. அப்பத்தா மாடியில இருந்து கீழே இறங்கி ஓடி வராங்க. கார்த்திக்கும் அப்பத்தாவை நில்லுங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திட்டு போறாரு. அப்பத்தா கால் தட்டி கீழே விழுந்துருந்தாங்க. கையில வச்சிருந்த அணு போட்டோ கீழே விழுந்து எரிஞ்சிட்டு இருக்கு. கார்த்திக் அணு போட்டோவை எடுத்து அதுல இருக்கிற தீய அணைச்சிட்டு அணு போட்டோவை பார்த்து அழுதுட்டு, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானேன்னு சொல்லிட்டு அப்பத்தாவை அடிக்க போறாரு. சுந்தரி கார்த்திக் கைய பிடிக்கிறாங்க.